ஓகேங்களா. அதனால் வந்து இது பெருத்த நஷ்டம் இருக்காது, ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏழாவது பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும் போது அது ஓரளவுக்கு தான், அதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படியே போயிட்டே இருப்போம், பட் கூட்டி கேச்சு போகிற நஷ்டம் சரி வெளியில் வந்துடுறோம் அவ்வளோதான், முடிஞ்சு அந்த வியாபாரத்தை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஆனால் ஏழாவது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம், அது வியாபாரத்தின் மூலமாக அது ஈடுபட்டு, ஏன்னா இது 10வது வீட்டுக்கு சாதகமான பாவமாக இருக்கிறதால, 8வது பாவங்கிறது 10வது வீட்டுக்கு 11வது பாவமாக இருக்கிறதாலையும், 12வது பாவம் 10வது பாவத்துக்கு 3வது பாவமாக இருக்கிறதாலையும் ஜாதகருக்கு அந்த வியாபாரம் சம்பந்தமான வகையில் ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் வியாபாரம் நடந்தமாக இருந்தாலும் கூட கூட்டி கேச்சு பார்க்கும்போது அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த பணத்தை தன்னுடைய வீட்டுக்கு ஜாதகரால் கொண்டாட முடியாது. அந்த வியாபாரத்தின் ரீதியாக வருமானம் வந்து அதுக்குள்ளேயே போட்டு நஷ்டத்துக்கு வந்துட்டு வெளியில் வந்துடுவார். அதனால் இந்த 7வது பாவம் 8, 12 தொடர்பு கொள்ளும்போது தான் அதிகமான பிரச்சனை. ஓகேங்களா. அதாவது ஏற்கனவே நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த 2, 4, 6, 10 என்பது அகத்துக்கு 30%, புறத்துக்கு 70% சொல்லுவோம். 2, 4, 6, 10ங்கிறது அகத்துக்கு 30%, புறத்துக்கு 70%. அதேமாதிரி 1, 3, 7, 11 அப்படின்னு சொல்லும்போது இது புறத்துக்கு 30%, அகத்துக்கு 70% சொல்லிடுறோம். ஓகேங்களா. அதேமாதிரி 5, 9 சொல்லி பார்க்கும்போது 5, 9 அகத்துக்கு 100%, புறம் வந்து அங்கே இல்லை, புறம் வந்து 0%. இதே 8, 12 சொல்லும்போது அகமும் 0, புறமும் 0 ஆகிடுது. ஓகேங்களா. அதனால் என்ன அப்படின்னா, இந்த 4 கட்டமைப்பில் 8, 12 என்பது தான் மோசமானது. 5, 9 ஒரு வியாபாரத்தின் ரீதியாக பொருளாதாரம் நமக்கு கிடைக்கலன்னு பார்க்கும்போது அது வியாபாரத்தை பண்ணவே முடியாது நம்ம, அதனால் இதுவும் வீக்காக போயிடுது. 1, 3, 7, 11 வியாபாரத்தின் ரீதியாக ஓரளவுக்கு பொருளாதாரம் கிடைச்சாலும் கூட ஒரு ஆத்ம திருப்தின்னு கிடைக்குது இல்லையா, அந்த ஆத்ம திருப்தி ரொம்ப நல்லாயிருக்கும், வியாபாரத்தில் நஷ்டமே வராது. இந்த 7வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 3, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ இவங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வராது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஏன் நஷ்டம் வராதுன்னா, நஷ்டங்கிறது எந்த பாவம், 8, 12 பாவம். இந்த 8, 12 பாவத்தை கெடுக்கக்கூடிய 7, 11 இங்கே இருக்கிறதால, 3, 7, 11 இருக்கிறதால, இந்த 1வது வீட்டை விட்டுருவோம், இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது இருக்கிறதால இந்த ஏரியாவில் 7வது பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு நஷ்டம் இருக்காது, அதே மாதிரி பெருத்த லாபமும் இருக்காது. ஏன் பெருத்த லாபம் இருக்காதுன்னா, இந்த 3, 7, 11 சமநிலைன்னு சொல்கிறது வாடிக்கையாளருக்கும் ஜாதகருக்கும் சமநிலையை கொடுக்கறதால அங்கே லெஸ் மார்ஜின் மோர் கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓடும். ஆனால் 2, 4, 6, 10 நஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம் என்பது 20%, லாபம் என்பது 80%. இருக்கும் ஜாதகரை 10 சந்திக்கிறேன்னா 2 நஷ்டத்தை கொடுப்பான், மீதி 8 லாபத்தை கொடுப்பான். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது லாபத்தோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் வாடிக்கையாளர்கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும், போட்டி மனப்பான்மை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. அதனால் நாம் இந்த கட்டமைப்புகளை பார்த்துட்டு வியாபாரம் ஒருத்தருக்கு எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 7வது பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொண்டால் என்னென்ன விளைவுகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வந்து பொதுவான வியாபாரத்துக்கு. அதேமாதிரி ஒருத்தர் என்னென்ன எந்த துறையில் இருக்காரோ அந்த துறைக்கு உண்டான பாவமும் அந்த துறைக்கு உண்டான கிரகமும் வியாபாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா. அதை நான் மீண்டும் விரிவாக சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பொதுவாக வியாபாரம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு காரகம் இருக்குது இல்லையா. இப்போ திருமணம் அப்படின்னா 7வது பாவம் கலத்திர காரகம் சுக்கிரன். அரசியல் பாவம் வந்து 5, கிரகம் வந்து சூரியன். குழந்தை பாவம் வந்து 5வது வீடு, கிரகம் வந்து குருன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு 9 கிரகத்தில் எந்த கிரகம் வியாபாரத்துக்கு அப்படின்னா, வியாபாரத்துக்கு புதன் அப்படின்ற கிரகம் தான் வியாபாரத்துக்கு காரகம். 9 கிரகத்தில் புதன் அப்படின்ற கிரகம் தான் வியாபாரத்துக்கு காரகம். ஏன் புதனை வந்து வியாபாரத்துக்கு காரகம் அப்படின்னாவே, புதன் அப்படிங்கிறது தான் சமயோஜித புத்தி. அது புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து சமயோஜித புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சமயோசித புத்தி அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா வியாபாரத்தில் முதல்ல நஷ்டம் வரக்கூடாது. எந்த வியாபாரம் பண்ணாலும் வியாபாரத்துக்கு அந்த ரிஸ்க்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட நஷ்டமடையாத அமைப்பு தான் வியாபாரங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் அப்படிங்கிறது எந்த பாவம், 7வது பாவம் தானே. வியாபாரம் அப்படிங்கிற வார்த்தையே 12 பாவத்தில் என்ன பாவம்னா 7வது பாவம் தான்.
அந்த ஏழாவது பாவம் என்பதே பாருங்கள், எட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு, பன்னிரெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு. அப்போ வியாபாரம் என்பதே நஷ்டம் அடையாது தான் வியாபாரம், ஓகேங்களா. ஒன்று, ஏழாவது பாவம் என்பதே பொதுமக்களை போய் ரீச் ஆகிறது தான் வியாபாரம். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், ஒரு மாஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். அதில் புதன் அப்படின்ற கிரகம் வந்து சமயோஜித புத்தி, ரெண்டாவது சுறுசுறுப்புக்கு புதன் தான் காரகன், கம்யூனிகேஷனுக்கு புதன் தான் காரகன். ஒரு விஷயத்தை ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு புதன் அப்படின்ற கிரகம் தான் காரகம், ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 அல்லது 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டால் அது நல்ல அமைப்பு. அதுலேயும் மீண்டும் வந்து அந்த வியாபாரம் வந்து மெட்டீரியல் சார்ந்த வியாபாரம் அல்லது மேல்தட்டு மக்களை சார்ந்த வியாபாரம் அப்படின்னா 2, 6 மேல்தட்டு மக்களை சார்ந்த வியாபாரம். மெட்டீரியல் சார்ந்த வியாபாரம் அப்படின்னா அது 4, 10. ஜனரஞ்சகமான ஒரு மெட்டீரியல் சாராத ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான வியாபாரம்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா எந்த ஒரு பொருளையும் நம்ம கொடுக்காமல் நம்முடைய சேவையை மட்டும் கொடுக்கக்கூடிய வியாபாரத்துக்கு புதன் வந்து 1, 3, 7, 11 இந்த வீட்டை தொடர்பு கொண்டால் நல்லா ரீச் ஆகும், ஓகேங்களா. ரெண்டாவது புதன் அப்படின்ற கிரகம் வந்து சமயோஜித புத்தி, அது மட்டும் இல்லாமல் இங்கிதம். ரெண்டாவது சீசன் அப்படிங்கிறதுக்கு புதனுடைய காரகம் தான். சீசனுக்கு தகுந்த மாதிரி, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை, எந்த பொருளை இந்த ஏரியாவில் இந்த பொருள் தான் விற்கும், இந்த ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சென்டரில் இந்த பொருள் தான் விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த புதன். இந்த புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு கொள்ளும்போது வியாபார சம்பந்தமான நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. ஏழாவது வீடு நல்லா இருந்தாலும் கூட இந்த புதன் கெட்டு போனாலும் அதற்கு சரி ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்று வந்துடும். அதனால் புதன் வந்து ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது, 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா வியாபாரம்னு பார்க்கும்போது முதல்ல எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் நல்லா பாருங்களேன், அந்த வியாபாரத்துக்கு முதல் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம். ஏன்னா மூணாவது பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வாடிக்கையாளர், அப்புறம் நிகர லாபம், எல்லாமே திரிகோணம். 3, 7, 11 மூணுங்கிறது விளம்பரம், அதாவது இந்த பொருள் இங்கே தான் கிடைக்குதுன்னு தெரியணும் இல்லையா மக்களுக்கு, அது விளம்பரம். வாடிக்கையாளர்கள், 11வது பாவங்கிறது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து நிகர லாபங்கிறது 11வது வீடு, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நிகர லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அடுத்த வருஷம் பார்க்கும்போது நம்ம கையில் ஒரு 11 லட்சரூபா நம்ம கல்லா போட்டியில் இருக்குது, எல்லா பொருளும் டேபிள் சேர் எல்லாத்தையும் வாங்கிட்டு 11 லட்சரூபா கிடைக்குதுன்னா 1 லட்சரூபா லாபம், மீதி 10 லட்சரூபா மீண்டும் அதே பிஸ்னஸில் நம்ம போடுறோம். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா சேலரியும் ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு பிறகு 1 லட்சரூபா லாபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த இது 11வது பாவம். ஆனால் 2, 4, 6, 10 இதை விட அதிகமாகவே கிடைக்கும், ஆனால் அதே நேரத்தில் எப்போ கவுத்து விடுவோம் தெரியாது, ஓகேங்களா. அதனால தான் மிகப்பெரிய லெவலில் கிட்டக்கிட்டன்னு டெவலப் ஆகிறாங்களாம், அதே நேரத்தில் டவுன் ஆகிடுறாங்க, ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஆனால் இங்கே இல்லை. அதனால் இந்த புதன் அப்படின்ற கிரகம் வந்து நமக்கு 3, 7, 11 நல்லது, அல்லது 2, 4, 6, 10 நல்லது தான். ஆனால் 3, 7, 11 என்பது ஒரு வியாபாரத்தை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, மென்மையாக, ஸ்லோவாக, ஒரே மாதிரியாக, ஒரு வீழ்ச்சி அடையாமல் அதை அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் குறிப்பாக சொல்கிறதுனா மெட்டீரியல் சார்ந்த தொழிலுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2, 4, 6, 10 தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக, அதாவது ஒரு பல்காக போகும்போது தான் அது நல்லா இருக்குன்றதில், அந்த மாதிரி 2, 4, 6, 10 தான் பெஸ்ட்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது, ஓகேங்களா. அடுத்து எந்த மாதிரி வாடிக்கையாளர் ஒருத்தருக்கு வருவாங்க, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வாடிக்கையாளர் மூலமாக ஜாதகருக்கு என்ன பெனிஃபிட்டா இல்லையா, ஒரு வியாபாரம் பண்ணுறவர் வாடிக்கையாளர் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போது எந்த மாதிரியான வாடிக்கையாளர் ஜாதகருக்கு பயன்படுவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இதுக்கு வந்து மற்ற பாவங்கள் ஏழாவது பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன விளைவு அப்படிங்கிறது தான் வரும். இப்போ நம்ம பார்த்தது ஏழாவது பாவம் மற்ற 12 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஏழாவது பாவத்தின் மூலமாக ஜாதகருக்கு எந்த அளவுக்கு நன்மை வருது, எந்த அளவுக்கு தீமை வருதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது என்ன மாதிரியான வாடிக்கையாளர் ஜாதகருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம்.
அதாவது லக்ன பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொண்டா. லக்ன பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா, ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சிகள் மூலமாக, தன்னுடைய கௌரவத்தின் மூலமாக, சுய தன்னுடைய பேர் மூலமாக, அவருடைய இமேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சினிமா ரன் ஆகுதுன்னா, இப்போ ரஜினிகாந்த் படம்னா, அந்த ரஜினிகாந்த்ன்ற ஒற்றை மனிதனை பேஸ் பண்ணி தான் அந்த வாடிக்கையாளர் வராங்க. அப்போ அந்த வியாபாரத்துக்கு அவர் தான் மெயின், அவருடைய இமேஜ் தான் மெயினாக போகுது. அதாவது லக்னங்கிறது ஜாதகருடைய இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ ஒன்றாவது வீடு ஏழு தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருடைய அது தனித்த இமேஜ் மூலமாக அவங்கக்கிட்ட கிளைண்ட் அதிகமாக வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இரண்டாவது வீடு ஏழு தொடர்பு கொள்ளும்போது இரண்டாவது வீடு பணம்னு சொல்லுவோம், யாரோட பணம், ஜாதகருடைய பணம். இரண்டாவது வீடு ஏழு தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருடைய பணம் அப்படின்னு சொல்கிறதால ஜாதகர் தன்னுடைய பணத்தை கொடுத்து வாடிக்கையாளர் இருக்கிறார் அப்படின்னா என்ன மீனிங்னா, தன்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி வாடிக்கையாளர் இழுக்குது, ரேட்டை கொஞ்சம் குறைச்சி வாடிக்கையாளரை இழுக்கக்கூடிய அமைப்பு தான் இரண்டாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டா, ஓகேங்களா. தன்னுடைய பொருளோட விலையில் ஒரு காம்படிட்டிவாக ரேட்டை கொஞ்சம் குறைச்சி நம்ம இழுக்கிறது, ஓகேங்களா. மூணாவது பாவம் ஏழை தொடர்பு கொண்டா, விளம்பர யுக்திகள் மூலமாக தன்னுடைய பொருளை வாடிக்கையாளரை இழுக்குது. அதாவது ஒரு வியாபாரம் பார்க்கும்போது ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏழாவது பாவம் என்பது அதுக்கு முன்னாடி இருக்கிற திரிகோணம் மூணாவது பாவம், விளம்பரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு வியாபாரம் பார்க்கும்போது ஒரு விளம்பரமாக இருந்தது எல்லாருக்கும் அது போய் தெரியணும் இல்லையா. ஒரு பொருள் நீங்கள் விற்கிறீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே விற்க போகிறதில்ல, ஒரு பொருள் ஒரு வியாபாரம் சிறந்து நடக்கிறேன்னா எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, அந்த வியாபாரம் வந்து பாதையில் இருந்தால் தான். பாதைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ரோடு அதிகமாக, அதாவது ஒரு வியாபாரம் வந்து ஒரு மெயின் ரோடில் எல்லாரும் வந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கிற அமைப்பு தான் இந்த வியாபாரத்தை அங்கே தான் நடத்துவாங்க, அப்போ தான் கூட்டம் அதிகமாக வரும். அப்போ மூணாவது பாவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கதால இந்த மூணாவது பாவம் ஏழு தொடர்பு கொள்ளும் போது விளம்பரத்தின் ரீதியாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார், சாரி வாடிக்கையாளரை அதிகரித்து கொள்வார். விளம்பரம் பண்ணுவதன் மூலமாக இவருக்கு நல்ல யூஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது சில பேர் விளம்பரம் பண்ணுவாங்க, அந்த விளம்பரத்தின் மூலமாக அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பயன் கிடைக்காது. ஆனால் இந்த மூணாம் பாவம் ஏழு தொடர்பு கொள்கிறவங்க விளம்பர யுக்திகள் மூலமாக பொதுஜனத்தை கவரக்கூடிய நபராக இருப்பார். நாலாம் பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொண்டால் உள்ளூர் வாசிகள் அந்த பொருளை வாங்குவாங்க. உள்ளூர் வாசிகள், ஏன்னா நாலு என்பது உள்ளூருங்கிறதால, விளம்பரம் அப்படிங்கிறத விட உள்ளூர் வாசிகள் அங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. உள்ளூர் வாசிகள் அதாவது அவர் குடியிருக்கிற இடத்துக்கு எங்கே குடியிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறவர்களே வந்து வாங்கிட்டு போவாங்க, இங்கே நிலையான கிளையண்ட்டும் வருவாங்க, ஓகேங்களா. ஐந்தாவது வீடு ஏழு, ஐந்தாவது வீடு ஏழுனா அது ஐந்தாவது பாவங்கிறதே மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஒரு ஆளுங்களை போட்டு நம்ம போயிட்டு பேசுறது இந்த மாதிரி. ரெண்டாவது ஐந்தாவது பாவங்கிறது நல்ல விருந்தொம்பல் என்பது ஐந்தாவது பாவத்தில் காரகம் பொதுவாக. ஐந்தாம் பாவங்கிறது நிறைய காரகம் இருக்குது, ஐந்தாம் பாவங்கிறது விருந்தோம்பல், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதேமாதிரி ஜாதகர் வந்து கொஞ்சம் வயசாகிட்டார்னா அவர் குழந்தைகள் ரீதியாக வாடிக்கையாளர் இருக்கலாம், ஓகேங்களா. இங்கே ஐந்தாவது பாவம் ஏழுனா லவ் மேரேஜுங்கிறது திருமணம் அப்படிங்கிறது விஷயத்தில் லவ் மேரேஜ்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இங்கே ஐந்தாவது பாவங்கிறது குழந்தைகள் அப்படிங்கிறதால குழந்தைகள் ரீதியாக நம்ம இழுக்கிறது. அல்லது விளம்பரத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக, விளம்பரத்தில் வந்து ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக ஒரு அந்த பொருளை வைக்கிறது. ஏன்னா மூணாம் பாவங்கிறது விளம்பரம்னு சொல்லுவோம், ஐந்தாம் பாவங்கிறது மூணாம் பாவத்தில் அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறதால ஐந்தாம் பாவம் கதைகள் சொல்கிறோம் இல்லையா. அதாவது சில விளம்பரம், சில சோப்பு விளம்பரம்லாம் வரும்போது கரை நல்லது அப்படின்னு போடுவாங்க. கரை நல்லதுன்னா என்ன, அதாவது இந்த கரையால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரை நல்லதுன்னு ஒரு விளம்பரம் போடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு காமெடியாக பண்ணுற மாதிரி வித்தியாசமான ஆங்கிளில், ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது கவர்ச்சி அப்படின்னு சொல்கிறத சினிமா நடிகளை வைத்து பண்ணக்கூடிய, அதாவது நான் சொல்கிறது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனமாக இருந்தால் அவர் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் பத்தை தொடர்பு கொண்டு பத்தாம் பாவமும் நல்லா இருந்து ஆறாம் பாவமும் நல்லா இருந்து, ஏன் இன்னும் ஆறாம் பாவத்தை பற்றி பேசலை, ஆறாம் பாவங்கிறது வேலைக்காரர்களை குறிக்கிறது, இந்த மாதிரிலாம் நல்லா இருந்திருந்தால் அவர் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய வாடிக்கையாளரை கவர்வதற்கு சினிமா நடிகைகள், அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள்ங்கிறது அது ஒரு சார்ந்து போயிடும். இல்லை அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அது எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அது மாதிரி மாறத்தில் அது கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும். ஆனால் சினிமாக்காரர்கள் ஐந்தாவது வீடு என்பது
சினிமாக்காரர்களை வைத்து இல்லை கிரிக்கெட்டு இது மாதிரி கலை விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களை வைத்து தன்னுடைய பொருளாதார தன்னுடைய வாடிக்கையாளரை இழுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ஆறாம் பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இந்த ஆறாம் பாவங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு தான் மெயின் ஆக்சுவலாக இங்கே கிளைண்ட் என்பது மேல்தட்டு மக்கள் தான். அதனால் வந்து இங்கே ஆறாம் பாவம் ஏழுன்னும் போது என்ன ஆகுதுன்னா மேல்தட்டு மக்களை மட்டும் குறி வச்சு பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறுங்கிறது மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் ஒரு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி போட்டு அவங்க மூலமாக வந்து கவர்றது, அதாவது பொது ஜனத்துக்கிட்ட போகாமல் வரக்கூடியது. ஏழாம் பாவம் ஏழை தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வியாபாரங்கிறது தன்னுடைய வாடிக்கையாளர் மூலமாகவே ஒருவர் சொல்லி ஒருவர் அப்படியே வந்துடுற மாதிரி ஆகிடும். எட்டாம் பாவம் ஏழை தொடர்பு கொண்டா எட்டாம் பாவம் ஏழு தொடர்பு கொள்ளும்போது ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சி எதிர்மறையானன்னா அதாவது நம்ம விற்கக்கூடிய பொருளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு புரிய வச்சு அது விளம்பரம் பண்ணுறது, அதாவது குவாலிட்டி நல்லா இருக்குது மற்றவர்களை விட ரொம்ப ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு லலிதா ஜுவல் எடுத்துங்க, லலிதா ஜுவல்லர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு எங்கள் கடையில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வேறு ஒரு கடையில் எங்கள் கடையில் நீங்கள் பொருளே வாங்காதீங்க, நகையே வாங்காதீங்க, ஒரு டிசைனுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இன்னொரு கடைக்கு போங்க, அங்கே போய் பாருங்கள், அங்கேயும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு எதிர்மறையான வகையில், ஓகேங்களா, ஒரு எதிர்மறையான வகையில் ஒரு வியாபாரம் பண்ணுறது. ஏன்னா எட்டுங்கிறது எதிர்மறையான, எங்கிட்ட வாங்காதீங்க ஃபஸ்ட்டு, வேறு இடத்துல போயிட்டு வாங்க அப்புறம் எங்கிட்ட வாங்க, கம்பேர் பண்ணுங்கள், நீங்களே யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தான் எட்டாம் பாவம் ஏழை தொடர்பு கொண்டா. இங்கே ஏமாற்றி வாடிக்கையாளர்களை பிடுங்குதல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா எட்டாம் பாவம் ஏழை தொடர்பு கொண்டாவே இந்த ஜாதகத்தில் எட்டாம் பாவம் வீக் ஆகிடுது, அப்போ ஏமாற்றுதல் அப்படிங்கிற அமைப்பு வராது, ஓகேங்களா. எட்டாம் பாவங்க எதிர்மறையாக, எதிர்மறையான என்ன, என் பொருள் வாங்காதீங்க, வேறு எங்கேயாவது போங்க, போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பு. ஒன்பதாவது பாவம் ஏழை தொடர்பு கொண்டால் தன்னுடைய மூதாதையர்களை கோட் பண்ணி வியாபாரம் பண்ணுறது, அதாவது 50 வருடம் பாரம்பரியம், 70 வருடம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கையான நிறுவனம், அது மாதிரி தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சொல்லி, அதாவது நீண்ட காலம் நாங்கள் பண்ணுறோம் இந்த வியாபாரம் பாரம்பரியமாக பண்ணுறோம் அப்படின்னு பாரம்பரியமாக சொல்லி பண்ணக்கூடிய வியாபாரம். ரெண்டாவது இவங்க பண்ணக்கூடிய வியாபாரத்தில் மெயினாக வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய ஒரு கடவுளை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பத்தாவது வீடு கார்பரேட்டாக வியாபாரம் பண்ணுறது, அதாவது ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி, அதாவது தன்னுடைய விளம்பரத்தை வந்து இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் கார்பரேட் அளவில் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 11வது வீடு ஏழை தொடர்பு கொண்டால் நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட், அதாவது இவங்க விளம்பரம் எல்லாமே இவங்க வியாபாரத்தில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த 11வது பாவங்கிறது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம கிஸ்கிந்தா பிஜிபி கோல்டன் பீச்சு இந்த குயின்ஸ்லாண்டு இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அளவில் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறது. பன்னெண்டாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டால் முதலீடுகள் அதிகமாக பண்ணி நிறைய செலவு பண்ணி வாடிக்கையாளரை இழுத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ சிறப்பு இருக்காது, ஏன்னா இது 12வது வீட்டுக்கே 8வது பாவமாக போயிட்டுருந்தால அந்த முதலீடுகளும் அவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 12 பாவங்களும் ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் 7வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதேமாதிரி 12வது வீடு 7ங்கிறது ரகசிய நடவடிக்கைகள் மூலமாக வாடிக்கையாளரை பிடித்தல், சில பொருட்கள் வந்து ஓப்பனாக வைக்க முடியாது, இப்போ கள்ள சாராயம்னு வச்சுக்கங்களேன் ஓப்பனாக வைக்க முடியாது, கஞ்சான்னு வச்சுக்கங்களேன் ஓப்பனாக வைக்க முடியாது. அப்போது 12வது வீடு 7 தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய வாடிக்கையாளர்களை ரகசியமாக பிடித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இதில் 12 பாவங்களில் ஒரு வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே இந்த 7 என்பது எல்லாமே பொது ஜனம் அப்படிங்கிறது, அதாவது ஜாதகத்தில் 7வது வீடு குறிப்பாக வந்து 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டவங்க தான் இந்த அமைப்பு கொஞ்சம் பொருந்தும்.
ஏன்னா இந்த ஏழு என்பது பொது ஜனம் ஆகிடுது இல்லையா. ஏழாவது வீடு வந்து ஆறு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு இது அவ்வளவோ டேலி ஆகாது. ஏழாவது வீடு ஆறு தொடர்பு கொண்டாவே என்னென்னா இவர்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே மிக குறைந்த நபர்களாக இருக்கிறதால இவங்க ஏழாவது பாவங்கிறது அவ்வளோ செட் ஆவார். அதனால் ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளாத நபர்களுடைய ஜாதகத்தில் 12 பாவங்களில் எந்தெந்த பாவங்கள் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ ரீதியான வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி வருவாங்க. அதன் ரீதியான தொழில் வளர்ச்சி நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வரைக்கும் வந்து வியாபாரம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை வச்சு பார்த்துருக்கோம். பொதுவாக வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக நிறைய பேர் வியாபாரங்கிற கான்செப்டுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அதிகரிக்கிறதுல 40 வயசுக்கு மேலே தான் வராங்க. சரிங்களா. அதில் குறிப்பாக இளம் வயசுலேயே வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த கொடுப்பினையெல்லாம் பலமாக இருந்தால் இளம் வயசுலே வியாபாரத்தில் வந்துடுவாங்க. குறிப்பாக ஏழாவது பாவங்கிறது நிறைய பேரை சந்திக்கும் போது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பழகுதுங்கிற நாலேஜ் வந்துடும். இதில் குறிப்பாக அடிமை தொழிலுங்கிற ஆறாவது பாவத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் அடிமை தொழிலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் போயிடுவாங்க. அவங்க ஜாதகத்தில் ஆறாவது வீடு நல்லாயிருக்கும், ஏழாவது வீடு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதை பற்றின விஷயத்தை நம்ம ஆறாம் பாவத்து அடிமை தொழில் சம்பந்தமான விஷயங்கள், உத்தியோகம் அப்படிங்கிற விஷயம் எந்த கொடுப்பனை அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம்.